பளிச்சிடும் தங்க மஞ்சள் நிறமான கொத்தான பூக்களை உடைய தாவரம். மெல்லிய தட்டையான காய்களை உடையது. தமிழகத்தின் எல்லா பகுதிகளிலும் இயல்பாக வளர்க்கின்றது. சாலை உரங்களிலும் தரிசு நிலங்களிலும் இயற்கையாக ஆவாரை வளர்ந்திருக்கும். தலபோடம், ஆவீரை, மேகாரி, ஆவாரம் ஆகிய மாற்று பெயர்களும் உண்டு. இலை, பூ, காய், பட்டை, பிசின், வேர் ஆகிய அனைத்து பாகங்களும் மருத்துவ பயன் கொண்டவை. ஆவாரையின் தண்டு மற்றும் வேர்ப்பட்டை தோல் பதனிடும் செயல்முறையில் பயன்படுகின்றது. நீண்ட தூரம் நடப்போரை கவனியுங்கள். ஆவாரை இலையை பருத்தி துணியில் பரப்பி அந்த துணியை மடித்து தலைப்பாகையாக செய்து தலையில் அந்த தலைப்பாகையை வைத்து கொண்டு நடக்க வெயிலின் வெப்பம் தோன்றாது, நடையும் வேகமாகும். ஆவாரை மருத்துவ பயன்கள் மற்றும் மருந்து முறைகள். ஆவாரை முழு தாவரமும் துவர்ப்பு குணமும் குளிர்ச்சி தன்மையும் கொண்டது. சிறுநீரக சிறுநீர்த்தாரை சம்பந்தமான நோய்களையும் ஆண்குறி எரிச்சலையும் போக்கும். இலை, பூ, பட்டை உடலை பலமாக்கும், துவர்ப்பு தன்மையை கூட்டும். பூ வறட்சி, கற்றாழை நாற்றம் ஆகியவற்றை போக்கும், உடம்பிற்கு பொற்சாயலை தரும். வேர் இழைத்த உடலை தேற்றும். விதை காமம் பெருக்கும், குளிர்ச்சியுண்டாக்கும். ஆவாரம் இலையை அம்மியில் அல்லது மிக்சியில் போட்டு அரைத்து அதன் விழுதை ஒரு கரண்டியில் இட்டு அதனுடன் சிறிது நல்லெண்ணெய் விட்டு சிறுதனலில் ஆவாரம் விழுதை வதக்கி அதை சுத்தமான காட்டனில் வைத்து கட்டிவிட வேண்டும். இதுபோல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கட்டிவர சர்க்கரை நோயால் ஏற்படும் குழிப்புண்கள் மாயமாக மறைந்துவிடும். வெள்ளைப்படுதல், சிறுநீர் எரிச்சல் தீர ஆவாரையின் பூ இதழ்களை சேகரித்து நிழலில் உலர்த்தி தூள் செய்து கொண்டு அரை கிராம் அளவு 2 கிராம் வெண்ணெயில் குழைத்து தொடர்ந்து சாப்பிட்டு வர வேண்டும். உடல் சூடு தோல் வறட்சி நீங்கி பலம் பெற ஆவாரை பூச்சூரணத்தை பாலில் கலந்து குடித்து வர வேண்டும். அல்லது பூவை குடிநீராக்கியும் சாப்பிட்டு வரலாம். அல்லது பூ இதழ்களை சேகரித்து கூட்டு செய்து தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும். மாதவிடாயின் போது ஏற்படும் அதிக இரத்த போக்கு கட்டுப்பட 20 கிராம் ஆவாரை பட்டையை பொடி செய்து 1 லிட்டர் நீரில் இட்டு 200 மில்லி லிட்டர் ஆக சுண்ட காய்ச்சி 50 மில்லி லிட்டர் அளவில் காலை மாலை வேளைகளில் குடித்து வர வேண்டும். தோல் அரிப்பு மற்றும் நமைச்சல் குணமாக பசுமையான அல்லது உலர்ந்த பூக்களுடன் சமளவு பச்சை பயறு சேர்த்து அரைத்து வெந்நீர் கலந்து பசையாக்கி உடம்பில் தேய்த்து ஊற வைத்து சிறிது நேரம் கழித்து குளிக்க வேண்டும். ஆவாரையின் வேர், இலை, பட்டை, பூ, காய் இவற்றை சம எடையாக சேகரித்து காய வைத்து இடித்து தூளாக்கி வைத்து கொண்டு 10 கிராம் வீதம் காலை மதியம் மாலை வேளைகளில் வெந்நீருடன் உட்கொள்ள வேண்டும். பிரமேகம், மதுமேகம், மிகுதாகம், மிகுபசி, உடல் மெலிவு, பல குறைவு ஆகியவை தீரும். உடல் பலம் பெறும். 90 நாட்கள் வரை தொடர்ந்து சாப்பிடலாம். ஆவாரம்பட்டை, அத்திப்பட்டை, நாவல்படை இவை மூன்றையும் சம அளவு பொடி செய்து தேனில் 5 அல்லது 10 நாட்கள் சாப்பிட்டால் வெள்ளை நோய் நீரிழிவு தீரும்.